हाय फ्रेंड्स वनकम वेलकम टू माय लड्डूस किचन फॉर हेल्दी वेज कुकिंग इनकी नाम पाक पोरदु रवा दोसा वांग एप्डी सेयलान पाकला रोम्बवे सूपरा इरुकुम होटल स्टाइल என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் மைதா, ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் ரவை, கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு மூணு மிளகாய், கருவேப்பிலை, ஒன்றும் பாதியமாக மிளகை பொடித்து வச்சுருக்கேன், கொஞ்சமா பெருங்காயத்தூள். ஃபஸ்ட்டு மாவு எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு அப்புறமா மீதி எல்லாத்தையும் தாளித்து அதில் சேர்க்க போகிறோம். ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் ரவா, அரிசி மாவு, மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு ஃபோர்க்கோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போது இதுக்கு நான் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு தோசை நல்லா பேப்பர் மாதிரி வரும். நல்லா லிக்யூடாகவே நல்லா கலந்துக்கோங்க. எல்லாம் நல்லா மாவுலாம் கரைச்சாச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் போட்டு தாளித்து கொட்ட போகிறோம். கடுகு, ஜீரகம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள். இதில் வந்து பெப்பர் மட்டும் தாளிக்கக்கூடாது, மற்ற எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா தாளித்து நம்ம மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். கருவேப்பிலையும் போட்டுட்டேன், அதுவும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது இதை மாவில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு வந்து அரை மணி நேரம் ஊறணும் நம்ம கலந்து வச்சு, அப்போ தான் தோசை நல்லா வரும். நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்குது, நல்லா தண்ணியாக இருக்குது. நீங்கள் அரை மணி நேரம் கழித்து தண்ணி கொஞ்சம் இழுத்துருந்தா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இப்போது தோசை ஊற்றிக்கலாம். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ இதுவாக லிக்யூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி பேப்பராக ஊற்றுறதுக்கு வரும். இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கர கர கரன்னு நல்லா வேகணும். வெந்து நல்லா அந்த ஓரம் எல்லாமே தானாக வந்து தூக்கிக்கணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஹோட்டல்ஸ்லலாம் திருப்பி போட மாட்டாங்க, அவங்க வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வீடுகளில் வந்து அந்தளவுக்கு ஹீட் வந்து ஏறாது இல்லையா, அதனால் ரெண்டு பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னொரு தோசையும் ஊற்றுறேன். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது தான் நமக்கு ஃபுல்லாக கரகரன்னு வரும், ஊற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எல்லாம் வெந்துருச்சு எல்லா பக்கமும். இப்போ இதையும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ட்ரெடிஷ்னல் தேங்காய் சட்னி செஞ்சு இதை சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கரகரன் பேப்பர் மாதிரி வந்திருக்கு. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை லட்டூஸ் கிச்சன். மறக்காமல் லட்டூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி